இந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். You shall be free indeed. நீங்க விடுதலை ஆக போறீங்க. யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவை இருக்கு, இல்லை அந்த விடுதலை கொடுக்கறதுக்கு ஒருவர் வேணும், அதுதான் இயேசு. அப்போ பிசாசு தான் அடிமைப்படுத்துகிறான் மக்களை, மனிதர்களை பலவிதமான அடிமதனத்திற்குள் ஆக்கி அவனுடைய சமாதானத்தை கெடுத்து, ஆசீர்வாதத்தை கெடுத்து, அவனுடைய சந்தோஷத்தை கொலைத்து வேதனையில் உட்கார வச்சிடறான். அப்போ அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்க ஒரு ரட்சகர் தேவை. அதுக்கு தான் இயேசு வந்தார். என்ன காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும் அதை நீங்கள் குறிப்பாக சொல்லணும், அப்போ அந்த விடுதலை ஆண்டவர் தருவார். என்னென்ன காரியத்தில் சாத்தை அடிமைப்படுத்துகிறான்னு தெரியுமா? மதுபான பழக்கம், போதை வஸ்தைகள், இச்சையான காரியங்கள், தவறான தொடர்புகள். தப்புன்னு தெரியுது, ஆனால் விடுதலை இல்லாததுனால அதையே பழகிறோம். அதனால் பாவம் அடிமையாக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அடிமைத்தனம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு விடுதலை தருகிறவர். என்ன பாவமாக இருக்கட்டும்ங்க, ரகசிய பாவமாக இருக்கட்டும், விட முடியாத பாவம் நினைக்கலாம், அந்த பாவத்தில் வெளியே வர முடியும், அது இயேசுவால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு விடுதலையின் மாதம், நீங்கள் இன்றைக்கி விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கடன் என்கிற அடிமைத்தனம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். இந்த மாதத்தில் கடன் பிரச்சனை நீங்கள் விடுதலை அடைய இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை வேணும், இயேசுவே விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபிக்கணும், கேட்கணும். அப்போ அற்புதம் நடக்கும். தகப்பனே, அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்துகிறேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். பாவ அடிமதனத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பாருங்க, இந்த பாவ பழக்கத்தை விட முடியல, பாவத்தை விட முடியல, பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், பாவ பழக்கங்கள், ரகசிய பாவங்கள், ஐயோ இந்த பாவ அடிமதனத்தின் விடுதலை வேண்டும், இயேசுவே விடுதலை தாருன்னு யார் யார் ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறதே, இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.